அன்பிற்கினியவர்களே, நலம்தானே. இன்றைய தினம் வளவன் செய்திகளுக்காக பைன் மற்றும் வில்லோ மருந்துகளுக்கு இடையேயான வேறுபாடுகளை காண இருக்கிறோம். நம்ம காணொலிக்குள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மலர் மருத்துவம் தொடர்பாக 3 பூங்காவனம் ஐயா எழுதிய அற்புதமான புத்தகங்கள் இருக்கின்றன. அவற்றை வாங்கி படித்து பயன்பெறலாம். நம்மளோட டெலகிராம் குரூப்பில், ஃபேஸ்புக்கில் எல்லாம் சேர்ந்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களோட கமெண்ட்டுகளை போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான காணொலிகளை போடுறதுக்கு வசதியாக இருக்கும். ஜோதிடமும் மலர் மருத்துவமும்னு ஒரு அரிய வகுப்பு போய்கிட்டு இருக்கு, நல்லதொரு வகுப்பு. அதுலேயும் கலந்து கொண்டு பயன்பெறலாம். இப்போ வில்லோ மற்றும் பைன் இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை இழப்பு அல்லது மனச்சோர்வுங்கிற ஒரே அட்டவணைக்குள்ளே தான் வருது. ரெண்டும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்னு நம்ம வச்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பைன் மருந்துக்காரருக்கும் வில்லோ மருந்துக்காருக்கும் அப்படியே டெட் அகெயின்ஸ்டாக இருப்பாங்க. பைன் மருந்துக்காரர் மனசாட்சி உடையவர், மனசாட்சிக்கு பயப்படக்கூடியவர். அதனால் என்ன செய்வார்னா, ஒரு தவறு நேர்ந்துட்டால் அதுக்கு தான் பொறுப்பேற்றுக்கிடுவார். பிறர் தவறு செய்தால் கூட அதை தன்னோட தவறாக எடுத்துக்கிடுவார். கீழே வேலையாளர்கள் தவறாக செஞ்சால் கூட ஒரு மேனேஜராக இருக்கிறவர் வந்து தான் அதை படியை ஏற்றுக்கொண்டு அந்த வேலையை சரியாக முடிக்கிறதுக்குரிய முயற்சிகள் செய்வார். அதை போன்றவர் தவறு ஏதும் நடக்கக்கூடாதுன்னு ரொம்ப பயந்து பயந்து வேலை பார்க்கக்கூடியவர், மனசாட்சிக்கு மதிப்பு கொடுப்பவர். அது இருந்தாலும் தான் மேலேயே வந்து குற்றம் சுமத்திக்கிட்டே இருப்பார். தன்னையே தான் தான் சரியாக செய்யலை அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பார். அதனால் அவருக்கு வந்து ஒரு மனச்சோர்வு ஏற்படும். எந்த விதமாக ஒரு நல்லா வேலை நடந்திருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் இதை நல்லா செஞ்சுருக்கலாமோ அப்படின்னு நினச்சி மனச்சோர்வு அடைவார். அதனால் ஒரு பெர்ஃபெக்டான வேலை நடக்கணும், ஒரு பொறுப்பான ஆள் வேலைக்கு வேணும்னா பைன் மருந்துக்காரர்களை நாம் வேலைக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் வில்லோங்கிறவர் அப்படியே மாறுபட்டவர். என்ன செய்வார், தன்னோட குற்றத்திற்கும் அடுத்தவங்க மேலே தான் பழி சொல்லுவார். அவங்களால தான் இந்த வேலை நடக்கலை, இவர் சரியாக கவனிக்கலை அப்படின்னு தன்னோட குற்றத்துக்கும் கூட அடுத்தவங்களை பழி கூறக்கூடியவர். மனசாட்சிக்கு பயப்படவே பயப்படாது. மனசாட்சியாவது மண்ணாங்கட்டியாவதுன்னு நினைக்கக்கூடியவர். பிறர் மேலே ஒரு ஆதங்கத்தினால தன்னால் வெற்றி பெற முடியலையே, அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தினால ஏற்படும் மனக்கசப்பு, அதனால் ஏற்படும் மனச்சோர்வு, ஒரு நம்பிக்கை இழந்த நிலை, அவநம்பிக்கை, என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வெளிப்படுத்துகிற விதம் தான் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஒரே செயல் தான் நடக்குது, ஒரு செயல் நடக்கலை. அதுக்கு காரணம் யார் அப்படின்னா, இருவேறு ஆளுகளும் வேறு மாதிரி சொல்கிறாங்க. பைன்காருன்னு அந்தாங்க பொறுப்பு அப்படிங்கிறாரு, வில்லோக்காரு எனக்கு தெரியாதுங்க அவன் சரியாக செய்யாதனால தான் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறார். இந்த முக்கிய வேறுபாடுகளை நம்ம மனதில் வைத்துக்கொண்டு மருந்துகளை தேர்ந்தெடுத்து தந்தோமேயானால் அனைவருக்கும் பயனுள்ள விதமாக இருக்கும். நமது லட்சியமான 2030 10 லட்சம் மகிழ்ச்சிகரமான குடும்பங்கள் அப்படிங்கிறத அமைப்பதற்கு நீங்கள் மலர் மருந்துகளுக்கு இடையான வேறுபாடுகளை தெரிந்து கொள்வது முக்கியமான விஷயமாக இருக்கும். வாழ்க மகிழ்ச்சி.